ஹாய் காய்ஸ் வெல்கம் டு டாப்பிக் மேட் இந்த வேலையில் அதை பிடி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்டர் டூ தான் இங்கேஸ் பார்க்க போகிறோம் அதாச்சும் ஐஸ்கிரீம் டூ நம்ம ஐஸ்கிரீம் ஒன் போடுவோம் இது ஐஸ்கிரீம் டூ தான் இங்கேஸ் பார்க்க போகிறோம் நம்ம வச்சு வச்சாடுவோம் ஏ ரொம்ப நாள் வீடியோ பட்லன்னு பார்த்தீங்கன்னா சார்ட்ஸ் வீடியோ போட்டால் அதுக்கு அதிகம் வியூஸ் போயிச்சு சரி சார்ச்ஸ் வீடியோ போட்டால் வியூஸ் ஏறோன்னு நினச்சிட்டு வீடியோ போட்டேன் பிரெயின் த்ரீ கேம்ஸ் லெவல் த்ரீ பிரெயின் கேம்ஸ்னு ஒரு வீடியோ போட்டால் அதுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே வியூஸ் போயிடுச்சு வியூஸ் எல்லாம் ஏறுது ஆனால் சப்ஸ்கிரைபர் தான் ஏற மாட்டேங்குது சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பட்டன் ஃப்ரீ தான் பண்ணிருங்க அப்புறம் என்னமோ ஒன்னை ஓடிச்சு என்னன்னு பார்க்கல நான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் என்னாட்டி அது கவனிக்கலை ஐஸ்கிரீம் டூ வந்தாச்சு கைஸ் இது வந்து நம்ம இது பிளாங்கு தான் எடுக்கணும் பிளாங்க் எடுத்து தான் வெளியே போனோம் போனதில் கயிறை போட்டு வெளியே போகணும் இந்த இதில் பிளாங்க் தான் போக முடியும் இங்கே பாருங்கள் யோ இவ்வளோ அவனை மாதிரி வந்து குண்டு தேக்கள் மாதிரி மாட்டிக்கிறான் ஐயோ ஐயோ வேற நம்ம கிட்டே பேசி நம்மளே மாட்டி ஓட்டுருவா போல ஏடி போடி ஏ எங்கள் என்னைய மாட்டி விட்டுறா திடீர் நானே சிவனையிட்ட வீட்டுக்குள்ளே இருக்கிறேன் என்னை மாட்டி விட்டுறேன் க்ரீமாரி பின்னாடி வந்துட்டான் இப்போ உன்னை ஐஸ் கட்டியாக மாற்ற போகிறான் கிட்டான் இந்த வீடியோ நான் எப்போயும் எடுத்தேன் இன்றைக்கி தான் போடுறேன் பார்க்கலாம் பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோவாக இது போடுவேன் ஏன்னா வீடியோ பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே போகுது அதே ஐஸ்கிரீம் த்ரீலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆகும் சரி நம்ம இது போட்டுட்டு எங்கே அந்த உண்டிகோல் உண்டிகோல் எடுத்துக்கூடா இந்த வெளியே போய் போட்டு மண்டமாலேயே அவனை சாத்தணும் ஆனால் இருக்கிறது ஒன்று என்ன பண்ண போறோன்னா போடா வழி போட டக்குன்னு போடா ஓகே கீழே அங்கே இதில் வந்து பெட்ஷீட்டு பெட்ஷீட்டு போட்டால் என்ன இது லாஜிக்குன்னு தெரில பெட்ஷீட் போட்டால் இறங்குவானா அது போட்டுக்கு பிஞ்சு போயிடும் சரி மாட்டிக்கிட்டான் மேலே அடிக்க வேண்டியதுதான் போடு மண்டமலை மிஸ் மிஸ்ஸு மிஸ் மிஸ்ஸாக வச்சு தலையாண்டா ஆட்டிக்கிட்டு வரேன் தலையை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு வர வேண்டியதுதான்டா மேப்போடு மேப்பட ஐயோ எடுக்க முடியலையே வரணும் வாடா வாடா இங்கே வாடா இதுவும் மேலே போடுறேன் வாடி மேலே போடு மேலே ஓகே வாங்கிட்டான் தூக்குடா மாப்பேடு மாப்பாடு மாப்பேடு டக்குன்னு எடுறாடா டடா இவனை அப்போட ஜஸ்ட்டு மிஸ்ட்டுங்க அப்படியே நின்றுட்டான் ரொம்ப நேரம் சுற்றுறான் அது நல்லதாக போச்சு கொஞ்ச நேரம் சுற்றி இருந்தானா கண்டுபிடிச்சிருப்பான் ஏ வாடி வாடி இவனை பையனாக பிள்ளையான்னு தெரில இவன் பையன்தான் நினைக்கிறேன் குண்டு தக்கழிவேன் இது இவன் குண்டாக இருப்பான் இவன் வந்து சின்ன வயசில் குண்டாக இருப்பான் அவங்க அப்பாவோடய ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக போக போக வரும் பாருங்கள் ஆடு வேறு போட்டு வர்றானுங்க இவன் போக போக கட்சினில் வரும் பாருங்கள் இப்போ நம்ம இது ஐஸ்கிரீம் ஒன்ல போன மாதிரி ஸ்டாலுக்கு போக வேண்டியதுதான் போடா போடா ஸ்டாலுக்கு டக்குன்னு போடா இந்த வீடியோ ஒரு எட்டு கிட்ட தான் வரும் இதான் இங்கே பாருங்கள் இந்த அழுகிறான்ல இவன் தான் ராடு சின்ன வயசில் இருக்க போது பாருங்கள் அவ்வளோ குண்டாக இருக்கிறான்ட்டு அழுதுட்ருக்கிறான் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் நான் எனக்கு புரியலை ஒய்எம் சோ டிஃப்ரெண்ட்டு ஃப்ரம் அதர்ஸ் நான் ஏன் வேறு மாதிரி இருக்குது மற்றவங்களே தவிர ஆக்சுவலி ஐ டாஸ் சீட் மாஸ் இவன் வந்து ச அதிகமாக சாப்பிட மாட்டானாமா ஆனால் குண்டாயிட்டானாமா அப்புறம் எஸ் ஐ ரீசெண்ட்லி ட்ரை அவங்க அப்பாவோட ஐஸ்கிரீம் சாப்பிட்றனாட்டி குண்டாயிட்டானாமா கிளாஸில் இருக்கிறவங்க எல்லோரும் ஜப்பி சப்பி அதாவது நீ குண்டை குண்டேன்னு எல்லாரும் கேள்விப்படுத்துகிறாங்களாம் ஓகே இப்போ ஸ்டாலுக்கு வந்தாச்சு இந்த மாதிரி ஏன்னா ஐஸ்கிரீம் டூவில் நிறையா இந்த மாதிரி கட் சீன்ஸ் வரும் அது நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஓகே வந்தாச்சு இறங்கடா இதில் நான் வந்து கேன் எடுத்தோம் ஐஸ்கிரீம் ஒன்றில் இதில் பெட்ரோல்கான் எடுக்கக்கூடாது ஒரு கேண்டில் எடுக்கணும் அந்த கேண்டிலுக்காக தான் அந்த இடம் அதாவது இந்த ரூமுக்குள்ளே போய் அங்கே வந்து அது பேர் என்ன ஒயர் கட்டர்ஸோ ஏதோ ஒன்று இருக்கும் அந்த ஒயர் கட்டர்ஸ் எடுத்து நம்ம வந்து போட்டு அங்கே ஒரு க டிச் மாதிரி ஒன்று போ கண்டெய்னர் மாதிரி அது அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில விடுங்க அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம அந்த ஒயர் எடுத்துகிட்டு வந்து அங்கே ஒரு ஒயர் மாதிரி போகும் அந்த ஒயரில் போட்டு ஓப்பன் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து அந்த கேண்டில் கிடைக்கும் கேண்டில் எடுத்துகிட்டு போகணும் நான் இப்போயும் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா அப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது சரி பார்க்கலாம் இந்த ராட் எங்கே இருக்கான்னு பார்த்துட்டா பரவாயில்ல எங்கே இருக்கானே தெரில அப்புறம் வரல ப்ளாயர்ஸ் எடுத்தாச்சு ப்ளாயர்ஸ் ஆமாம் அது போயிரு ஓகே இப்போ நம்ம போய் கட் பண்ணிடலாம் ராடு வரல கட் பண்ணலாம் ஆமாம் ஃபஸ்ட்டு ஒயர் 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 கடிச்சாச்சு ஓகே ஓப்பன் பண்ணுறா கேண்டில் ஆடி இப்போ ராடு சவுண்டு கேட்டு வருவோம் நம்ம டக்குன்னு உள்ளே ஓடிடலாம் உன் ரோட்டில் கதை சாத்துறான் கதை சாத்திர கதை சாத்திர இவை வேற எதுக்கு அந்த கார் ஐஸ்கிரீம்கார எனக்கு பிடிச்ச வச்சிருக்கிறேன் இருந்து என்ன வேணும்னு கேட்குறான் அவளாக போய் மாட்டிக்கிட்டு என்னையும் கேட்குறான் ஸோ அவனுங்களெல்லாம் என்ன சொல்ல ஐஸ்கிரீம் வேணும்னு போய் மாட்டிக்கிட்டே இப்போ நம்மளை காப்பாற்றி விட்டானுங்க இந்த இடம் தாங்க ரொம்ப டேஞ்சரான ப்ளஸ் ஏன்னா இது முட்டுச்சந்து மாதிரி இந்த இடத்துல ராடு கிட்ட மாட்டவே ஈஸியாக மாட்டிடும் ஏன்னா முட்டுச்சந்து மாதிரி இருக்குது ராடு ஈஸியாக வந்து பிடிச்சிடுவோம் அதுவும் இது மாதிரி ரொம்ப ஸ்பீடாக விடுவான் அங்கே கேண்டில் வச்சன அதுதான் ராடோட அப்பா அவனோட சமாதிக்கு தான் நம்ம போய் கேண்டில் வச்சு ராடு வந்து அதில் தீப்பத்துவான் கேண்டலில் பற்றி வச்சு சாமி கும்பிடுவோம் அதை நான் அவங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன் ஃபஸ்ட் நம்ம போய் ஒவ்வொரு வேலையும் முடியலாம் இப்போ நாம் வந்து சினிமாவுக்கு வந்திருக்கோம் சிமெண்ட்ரியிலருந்து சினிமாவுக்கு வந்திருப்போம் அப்புறம் இந்த ஷாப்பு காரில் பர்ஃப்யூம் இருக்குது பர்ஃப்யூம் எடுத்துக்கலாம் அப்புறம் ராடு எங்கே இருக்கான்னு தெரில மியூசிக் கேட்குது எங்கடா இருக்கிற ராடே வாடா 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 இவனை ஈஸியாக தசத்திருப்பலாங்க இங்கே பாருங்க இவனை இந்த சைடு வர வச்சுட்டே இப்படி நின்றுக்கோங்க அவன் கரெக்டாக இங்கே இது வரைக்கும் வருவான் அவனை டக்குன்னு நம்ம இது பண்ணிவிட்டு இங்கே சுற்றிட்டு இந்தலாம் மாடையான் அந்த சைடு சுற்றிட்டு இருப்பான் இவனையெல்லாம் என்னத்தான் சொல்ல சரி நம்ம இதை உள்ளே போட்டுடலாம் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு கம்பி மாதிரி வேணும் அந்த கம்பி இருந்தால் தான் நம்ம ஒரு வேலை பண்ண முடியும் ஆனால் அந்த கம்பியை வச்சு யூஸ் பண்ணுற வேலை நான் உங்களுக்கு அடுத்த பாட்டில் கண்டிப்பேன் ஓகே இதில் இருக்குதா ஏ காமிடா ஒன்றுமே தெரில ஓகே இல்லைன்னு தான் நினைக்கிறேன் சரி நம்ம வேறு வண்டியில் போய் பார்க்கலாம் பாரு இதில் இல்லை எந்த வண்டியில் இருக்குமோ இதில் பாரு இல்லை அடாடா அடாடா எங்கே இருக்குதோ எங்கே இதில் பாரு இல்லையா ஒன்றும் எதில் இருக்கும் இதுலேயுமில்ல ஐயோ ஐயோ டே எங்கடா வச்சுருக்கீங்க ஐயோ என்ன பொம்மையாக தான் வச்சிருக்கானுங்க ஐயோ அந்த கம்பி வேறு இருக்கானுமே டே எங்கடா அந்த கம்பி இருக்குது டே கொடுத்துருங்கடா கம்பியை ஓகே கேஸ் அப்புறம் அந்த இது அந்த கேம் வரவே இல்லை கஷ்டம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்புறமா ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த கம்பி எடுத்துகிட்டு வரலான்ட்டு வந்துட்டேன் ஓகே மறுபடியும் பர்ஃப்யூம் இங்கே இருக்குதா பர்ஃப்யூம் எடுத்தாச்சு நம்ம அந்த கம்பி ஃபஸ்ட்டு எடுக்கணும் கம்பி தான் காணோம் எங்கே இருக்குது கம்பின்னு தெரில சரி பர்ஃப்யூம் கிடச்சிருக்குது பர்ஃப்யூம் எடுத்துகிட்டு போய் நம்ம உள்ளே போடலாம் அதுக்கு முன்னாடி இந்த ராடை சல்ல பண்ணுறான் இது இந்த பர்ஃப்யூம் வச்சு மண்டையில் போகிறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா இதை வச்சு போட்டோம்னு வச்சுக்கோங்க இது குட்டிலி கூட அவன் மண்டை ரொம்ப பெருசு அந்த ஓட்டை அவனுக்கு பாதி கடிச்சு மண்டையில் கீதோ கேப்பில் கீதோ போயிடுச்சுன்னா நம்மளுக்கு இதோ நாம் எடுத்த அப்போ ஐயோ ஐயோ எனிமி பக்கத்தில் இருக்கான்னு போச்சு ஓகே போக முடியாத வந்துச்சு ஓகே நம்ம வந்து அப்புறம் கம்பி எடுத்தாச்சு கேஸ் கம்பி வரல அப்புறம் நம்ம இன்னொரு தடவாடி கம்பி எடுத்து உள்ளே போட்டாச்சு இப்போ பர்ஃப்யூம் எடுத்துகிட்டு போட்டாச்சு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கஸுக்கு போனோம் நீங்கள் எப்படி ஆடணும்னு உங்களுக்கு சொல்லி தந்துட்டுருக்குறேன் இப்போ நீங்கள் ஆடுறீங்கன்னா பார்த்து பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த குப்பைத்தோட்டிக்குள்ள ஒரு டிக்கெட் மாதிரி இருக்கும் அந்த டிக்கெட் எடுத்து தான் தான் ஒரு ரூம்குள்ளே போக முடியும் அது நம்ம ஃப்ரெண்ட்ஸு போன தடவை ஒரு குண்டான நாம் காப்பாற்றணும் நம்மளை கை அவன் ஒரு இதோ இங்கே ராடு வரான்ல அங்கே ஒரு வீடு இருக்குதான் அங்கே போனோம் சரி எங்கே டிக்கெட் இருக்குதுன்னு தெரில நானும் அது இதன்னு தேட்டேன் அப்படிங்கிறத டிக்கெட் இருந்துச்சு சரி டிக்கெட் எடுத்தாச்சு ஓகே டிக்கெட் எடுத்தாச்சு இப்போ நம்ம போகலாம் இதோ இங்கே பாருங்கள் லெஃப்ட் சைடு இந்த ரூம் இருக்குது அதில் இந்த ரூமில் தான் போகணும் இங்கே பாருங்கள் குண்டு இங்கே இருக்கா நம்ம வெளியே போயிடலாம் அவ்வளோங்கேஷ் இந்த வீடியோ முடிய போகுது ஏன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட்டு நம்ம பார்த்துக்கலாம் பே ஏழு நிமிஷம் வந்துடுச்சு அடுத்த பார்ட்டில் வந்து பாருங்கள் இது பார்ட் ஒன் வீடியோ நெக்ஸ்ட் பார்ட்டில் பாருங்கள் அப்போ தான் நம்ம எப்படி எப்படி எஸ்கேப் ஆனோன்னு தெரியும் ஓகே கேஸ் டாட்டா பபாய் சி கேஸ் அடுத்ததில் சொல்லிக்கிறான் டாட்டா பபாய்